நான் தான் டெக்னோ டென்டிட்டி. இப்போ வந்து நான் பேட்டா மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணலான்ட்டுருக்கேன். என் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட கேட்டே இருந்தான் இந்த மாதிரி இந்த ரியாக்ஷன் பண்ணடா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரெய்லரை பார்ப்போம். வாக்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை பாக்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி ஸ்டைலா இருக்கீங்க. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். சத்தியமா சொல்றேன், அடிச்சு அன்று பேரோட ஓட விட்டுடுவேன். மானு போல திருப்பி வராது பார்த்துக்கோ. எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிட்டிபிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. போல காடுல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். இப்ப என்ன பண்ண போறோம்? ஸ்வீட் சாப்பிட போறோம். வெல், டெய்லர் பார்த்தாச்சு. வேற லெவலாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஒவ்வொரு சீனும் கெத்தாக இருந்துச்சு சீரியஸாக. இது என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சீனும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்களேன், ஓ இந்த சீன்லேருந்து சரி. அப்புறம் இந்த இந்த டான்ஸு அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது, படம் நிச்சயமாக சூப்பர் ஹிட்டாக தான் ஆக போகுது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழைய ரஜினி படம் கொஞ்சம் ஸ்டைலோட இப்போ ரிலீஸ் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குது. வழக்கமாக ரஜினி படம்னாலே ஒரு மாதிரி கெத்தா பஞ்சைலாக்கோட ஸ்டைலிஷாக இருக்கும். அது இந்த வாட்டி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு சீனும் பார்க்கலாம். பிடிச்ச சீன்ஸ் நான் சும்மா காட்டுறேன். இதோ இந்த சீனு, அப்புறம் இந்த என்ட்ரி சீனு. ஒரே ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கிறேன். ஏன்னா செம்ம கெத்தாக இருக்குது ஒவ்வொரு சீனும். எதுவுமே குறை சொல்கிற மாதிரி ஒன்று கூட இருக்காது. எதுக்கு குறை சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியான இது டெய்லரு. இந்த சீன் பாருங்களேன், சும்மா கெத்தாக நடந்து வரும்போது அப்படி அந்த கேண்டில்லாம் என்ன சொல்லி அணையிற மாதிரி வேற லெவல் பண்ணியிருக்காங்க பார்த்த. டெய்லர் செம்ம கெத்தாக இருக்குது சீரியஸாக, சான்ஸே இல்லை. சில வழக்கமாக இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது என்ன சொல்கிறது கை தூக்குனா சரி இதாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சீன் பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஃபஸ்ட்டு இது அவர் இது சினிமாவில் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தப்போ நடந்துருக்கோம். ஸோ இந்த சீன் தான் இதோ இந்த சீன் தான் அப்படியே ஒரு கிளாசிக்காக இருந்துச்சு இந்த சீனும் அந்த சீனும். அப்புறம் இது பாருங்கள், வழக்கமாக இது ரஜினியோட எல்லா படத்துலேயும் வர்றது தான், ஆனால் இது கொஞ்சம் கெத்தாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்புறம் இதோ அது கொடுக்குற ஒரு ரியாக்ஷனும் பார்த்திங்கன்னா செம கெத்தாக இருந்துச்சு. இதோ இந்த சீனு அப்புறம் மெயினாக எதுன்னு சொல்லணும்னா இதோ இந்த சீன் தான். சத்தியமாக சொல்கிறேன், அடித்து அன்று பேரோட ஓட விட்டுருவேன், மானு போல திருப்பி வராது பார்த்துக்கோ. ஒவ்வொரு சீன்லேயும் பயங்கரமாக ஸ்டைல் கட்டியிருக்காரு, அது வழக்கமாக ஸ்டைல் தான். பட் மெயினாக இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அனிருத் பயங்கரமா மியூசிக் போட்டிருக்காரு, அது சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அப்புறம் இந்த மூவியில் நிறைய பேர் எல்லாம் ஒரு அந்த காஸ்ட் ஆஃப் பீப்புளே செமையாக இருக்கு. ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, அப்புறமா த்ரிஷா, சிம்ரன், நவசுதன் சிதிக்கு, சசிகுமார், அப்புறம் பாபி சிமார், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லோரும் செமையாக ஆக்ட் பண்ணுறவங்க அவங்க. இந்த படம் சீரியஸாக விஜய் சேதுபதி வேறு இல்லை வில்லனா, அது அந்த இது இந்த பேட்டா ஆடியோ லான்ச்சில் சொன்னாங்க. சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலாக தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு கெத்து குரூப் ஆஃப் பீப்புள் ஆக்டர்ஸ் வந்து இந்த ஒரு மூவியில் எடுக்கிறது சீரியஸாக நல்லாயிருக்கும். படம் ஆப்வியஸாக சொல்கிறேன், செம கெத்தாக இருக்க போது தான் சூப்பர் ஹிட் ஆகும் நான் நம்புகிறேன். மூவி இது ஜான்வரி 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ மூவியை தேட்டரில் பாருங்கள், என்ஜாலியாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மற்ற என்ன வேறு என்ன, ஸோ என்னோட ரிவ்யூஸ் என்னோடய சேனல் போய் செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாடி நிறைய ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். அண்டில் தென் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பை.